ஹலோ சினிமாலி வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் டியூனப்பில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தெலுங்கில் ஸ்காந்தா அப்படின்ற ஒரு மூவியோட ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். சரி, ஸ்காந்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து முருகனுக்கு சொல்லுவோம் இல்லையா, அது முருகனுடைய வேலை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பவர்ஃபுல்லான, அதாவது ஒரு அட்டாக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த கதை வந்து இருக்க போது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ராம் பொத்தானி அவருடைய படங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்பவுமே சாக்லேட் போயாக எப்போவுமே ஃபைட் பண்ணக்கூடிய, ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அவருக்கு இந்த படம் வந்து சூப்பரான ஒரு மைல்கல்லாக இருக்க போது அப்படின்னு இந்த மாற்று கருத்துல. அதே போல் ஸ்ரீ லீலா அவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோயினியாக. டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், போயப்பட்டி ஸ்ரீனு அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாச சித்துரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் அவருடைய மியூசிக்கில் வந்து பாட்டு வந்து வெளியாக போகுது. சரி, இந்த கதை எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்ப பேஸில் ஒரு ட்ராமா ஒரு ஆக்ஷனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குப்பா. ராம் வந்து சும்மாவே பறந்து பறந்து அடிப்பார். சரி, இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கக்குள்ள. ஆக மொத்தத்தில், அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த ஓவராக பேசினா ஒதுக்கி வச்சிடணும், அதிகமாக பேசினா தள்ளி வச்சிடணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து நிறைய பஞ்ச் டயலாக்லாம் பேசுகிறாரு. கேட்குறக்கும் நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த பஞ்ச் டயலாக் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெலுங்கில் இது பார்க்கக்கூட தெலுங்கு பீப்புளுக்கும் பிடிக்கும், தமிழில் பார்க்கக்கூட தமிழ் பீப்புளுக்கும் பிடிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்மளை வந்து அதிகமாக நமக்கு ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள வந்து தள்ளி வச்சிடணும். அதே போல் நமக்கு எதிராக ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவர் வந்து ஒரு ஊரில் ரவுடியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது மகன் அப்படின்றவங்க வந்து கொல்லி வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கா இருக்க ஒருத்தர் இல்லை, அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து காப்பாற்றுறது தான் மகன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து எதிர்த்து அந்த பிரச்சனைக்கு வந்து காரணமாக இருக்கவங்கள போட்டு தள்ளுறது தான் இவருடைய வேலையாக இருக்க போது இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும். அதில் முக்கியமான விஷயத்தை இந்த ட்ரெய்லர் நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முக்கியமாக எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சென்டிமெண்டான ஒரு டயலாக் வரும் இந்த படத்தில். அவங்க அப்பா சொல்வாங்க, மகன் அப்படின்றது வந்து அந்த மகனை பெற்றதுக்கு நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய மகனை பெற்றதுக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு சூப்பராக ரொம்ப ஹை கிளாஸில் அதை வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வார அந்த எதிரி இருப்பாங்க இல்லையா, வில்லன், அவங்க வந்து அதாவது என்னுடைய வீட்டுக்கு வரணும்னா என்ன தொடரணும்னு சொன்னால் என் கோட்டை தாண்டி வாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய ஏரியா எல்லையை தாண்டி வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பவர், அதாவது இந்த ராம் இருக்கார்ல ராம் பொத்தானி, அவருடைய பவரை வந்து காட்டுறதுக்கு அந்த சீன்ஸ் வந்து சூப்பராக நல்ல ஒரு பிளேயர் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வில்லனோ சரி ஒரு ஹீரோவோ சரி, எப்போவுமே படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹீரோயிசம் பண்ணுறது வந்து ஹீரோவை வந்து அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்தால் பத்தடிக்கு பாயணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அடித்த கோல்கண்டா வரைக்கும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ராம் அடிக்கிற அந்த அடி வந்து கோல்கண்டா வரைக்கும் அந்த ஹீரோ அடிக்கிறது வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய பவரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். ஆக மொத்தத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் இந்த படத்தில் இருக்க போது. ஆக்ஷன் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ட்ரீட்டை தரப்போகுது அப்படின்றது எந்த மாற்ற கருத்துமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா போயப்பட்டி ஸ்ரீனு சூப்பராக இந்த கதையை வந்து மேக் பண்ணியிருப்பார். அவர் வந்து சென்டிமெண்ட் அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த கடவுளுக்கு தேடி நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் இல்லையா, அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர் தேடிட்டு அங்கே எங்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம், நமக்கு முன்னாடியே இருக்க தெய்வங்களை நாங்கள் மறந்துடுறோம் அப்படின்றத வந்து குடும்ப பின்னணியில் இருக்க அம்மா மகன் அப்பா பையன் அப்படிக்கான அந்த பாசத்தை சொல்கிற மாதிரியான ஒரு கதையாக அந்த படம் வந்து இருக்க போது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த செப்டம்பர் 15 படம் வந்து ரிலீஸ் ஆக போது, மறக்காமல் தியேட்டரில் போய் பார்க்குறக்கு ரெடியாங்க. இது வரைக்கும் ராம் பொத்தானி அவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதை விட வேறு ஒரு லெவலில், வேறு ஒரு பரிணாமத்தில் கழுத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியான ஒரு இதெல்லாம் போட்டுட்டு அப்படி இந்த முருகனுக்கான ஸ்காந்தா அப்படின்னு பேர் வைக்கக்குள்ளேயே அழகும் இருக்கும் வீரமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் கூட அப்படி தான் இருக்குது பார்க்குறக்கு. ஸ்ரீலீலா அவங்கள பற்றி சொல்லணும், பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. இவர் வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணக்குள்ள நான் உன்னை போயிட்டு லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களை லவ் பண்ணுவாங்க, ஏன் லவ் பண்ணுறாங்க, எதுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக செப்டம்பர் 15 தியேட்டருக்கு போங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த ட்ரெய்லர் பிடிக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகோனை கிளிக் பண்ணுங்க. கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramல் cinimaalai.com ஃபாலோ பண்ணுங்க.